சாப்பிட்டு விட்டு இருவரும் கீதாவுக்கு தேவையான அனைத்துமே எடுத்து வைத்து விட்டு இருவரும் தூங்குவதற்கு சென்றார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடியவும் மலர்விழி எழுந்து அனைத்து வேலையும் செய்து முடித்த பிறகு எப்பொழுதும் போல கீதாவுக்கு மத்திய லஞ்ச் பாக்ஸை கட்டினாள். ஆனால் கீதா இன்று ஆபீஸ் போகாமல் அவள் ஊருக்கு செல்ல போகிறாள் என்று அவள் சுத்தமாக மறந்துவிட்டாள். கீதா எழுந்து குளித்து அவளுடைய அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து ஊருக்கு கிளம்புவதற்கு ரெடியாகி கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது கீதா இன்று ஊருக்கு செல்ல போகிறாள் என்று. கீதா, இன்னைக்கு நீ ஊருக்கு போறேன்னு தெரியாம உனக்கு மதியத்துக்கு லஞ்ச் பாக்ஸ கட்டிட்டேண்டி என்று மலர்விழி கீதாவிடம் சொல்லும் போது, அச்சுச்சோ அப்படியா, ஏண்டி உனக்கு நான் ஊருக்கு போறது ஞாபகம் இல்லையா? இல்ல கீதா, எப்பொழுதும் போல நம்ம ரெண்டு பேருக்கும் கட்டுற ஞாபகத்திலேயே இன்னைக்கும் கட்டிட்டேன் என்று அவள் சொன்னாள். சரி பரவாயில்ல கீதா, அந்த லஞ்ச நான் பிரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு போறேன், நைட்டு வந்து நான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவேன் என்று மலர்விழி சொன்னாள். பிறகு கீதா அனைத்து லக்கேஜையும் எடுத்து அவள் ரெடியாக இருக்கும் பொழுது வாசலில் சரவணன் வந்து நின்றான். என்ன கீதா, ரெடி ஆயிட்டியா ஊருக்கு போறதுக்கு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த சரவணன், வாங்க சரவணன் என்று மலர்விழி அழைத்தாள். கீதா, சரவணன் வந்திருக்கார் பார் என்று கீதாவை அழைத்து விட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாவதற்கு சென்றாள். வாங்க சரவணன், நான் ரெடி ஆயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பிடலாம் என்று கீதா சொல்லவும், அப்ப நான் ஒவ்வொரு லக்கேஜாக எடுத்துக்கொண்டு போய் காரில் வைக்கிறேன், நீ ரெடி ஆயிட்டு வா என்று சொல்லிவிட்டு சரவணன் அவளுடைய அனைத்து லக்கேஜையுமே எடுத்து காரில் எடுத்து வைத்தான். அதற்குள் மலர்விழியும் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு அவளும் தயாராகி வந்தாள். மலர்விழி, நான் கிளம்புறேன்டி, நீ பார்த்து பத்திரமா இரு, சரியா? சீக்கிரமா வந்துரு, நேரத்துக்கு சாப்பிடு, உன்னுடைய உடம்ப பாத்துக்கோ, நான் போயிட்டு உனக்கு போன் பண்றேன் என்று சொன்ன போது மலர்விழிக்கு அவளை விட்டு பிரிய போகிறோம் என்றதும் அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. மலர்விழி, அலாதடி, எனக்கு அழுக வருது என்று கீதா சொல்லவும், இல்ல கீதா, நான் நீ என் கூட இருந்தப்ப நீ என்னை விட்டு போறன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு என்று மலர்விழி சொல்லவும், எனக்கும் தான் மலர்விழி ரொம்ப கஷ்டமாயிருக்கு, நீ அழுதுட்டு, ஆனா உள்ளுக்குள்ளே நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீ பார்த்து இரு மலர்விழி, நான் போயிட்டு கால் பண்றேன், நான் உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன், சரியா? நீ எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பா நிச்சயத்துக்கு வந்துரு என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு சென்ற போது, கீதா, இனிமேல் இந்த ஹாஸ்டலுக்கு நீ வரமாட்டியா என்று மலர் கேட்டாள். யார் சொன்னா? கண்டிப்பா நான் வருவேன்டி, எப்படியும் சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்க தானே வந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா நம்முடைய ஹாஸ்டலுக்கு வருவேன் என்று சொன்னாள். சரி கீதா, நீ பார்த்து பத்திரமா போ. ஆமா, நீ எதுல போற என்று மலர்விழி கேட்டாள். என்ன, சரவணன் தான் கொண்டாந்து வீட்டுல விட போறாரு, அதனாலதான் அவர் கார் எடுத்துட்டு வந்திருக்காரு என்று சொல்லவும், அதுவும் சரிதான், இவ்வளவு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நீ எப்படி பஸ்ல போக முடியும்? சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு போன் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவளை அனுப்பி வைத்தாள். அவளும் செல்ல மனமில்லாமல் மலர்விழியை விட்டு சென்றாள். கீதா, சரிடி, நான் போயிட்டு வரேன், நீயும் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடு என்று சொல்லிவிட்டு இருவரும் பிரிய மனமில்லாமல் பிரிந்தார்கள். பிறகு சரவணன் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு கீதாவின் ஊரை நோக்கி சென்றான். என்ன கீதா, அமைதியா வர, என்னாச்சு என்று கேட்கும்போது, இல்ல சரவணன், இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததிலிருந்து மலர்விழி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவளை விட்டுட்டு இப்ப போறத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, வேற ஒண்ணு இல்லை என்று கீதா சொன்னாள். இதுக்கு ஏன் கீதா நீ கவலைப்படுற, எப்படியும் நீ கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு தான் வரப்போற, நீ அப்பப்ப நம்ம மலர்விழிய பாத்துக்கலாம், நீ ஒன்னு ஃபீல் பண்ணாத என்று சரவணன் சொன்னான். ஓகே சரவணன், நான் எதுவும் ஃபீல் பண்ணல, சரிங்களா என்று சொல்லிவிட்டு இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டு கீதாவின் ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இங்கு மாதவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவுடன் மலர்விழியின் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருந்ததை கவனித்தான். என்னாச்சி, ஏன் இன்னைக்கு மலர்விழி ஒரு மாதிரியா இருக்கா, எதுவும் பிரச்சனையா என்று யோசித்துக் கொண்டே மலர்விழியிடம் சென்றான். மலர்விழி, என்னாச்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க,
இன்னும் உனக்கு உடம்பு தேவலையாகலையா? இல்ல மாதவன், உடம்பெல்லாம் நல்லாயிருச்சு என்று அவள் சொன்னாள். இல்லையே, ஆனாலும் உன் முகத்தில் ஏதோ ஒரு சோர்வும் ஒரு கவலையும் இருக்கு, என்னன்னு சொல்லு என்று கேட்கும் போது, இல்ல மாதவன், இன்னைக்கு கீதா அவ ஊருக்கு கிளம்பிட்டா, அவ இனிமேல் ஹாஸ்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மலர்விழி மாதவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். நீ இதுக்கு தான் ஃபீல் பண்றியா? ஏன் ஃபீல் பண்ற? எப்படி இருந்தும் கீதா கல்யாணம் பண்ணிட்டு இங்க தானே வரப்போற, அப்ப பாத்துக்கலாம், நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுற என்று மாதவன் மலர்விழிக்கு ஆறுதல் சொன்னான். சரி மாதவன், எனக்கு அவ என்னை விட்டு போறாள் என்றுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் என் கூடவே இருந்துட்டால, மத்தபடி வேற ஒண்ணு இல்ல மாதவன். சரி, நான் வேலைய பாக்குறேன், நீங்க போங்க, உங்களையும் நான் கஷ்டப்படுத்திடுறேன் என்று சொன்னார். அப்படி இல்ல, நீ எப்பொழுதும் போல ஃப்ரீயா இரு மலர் என்று, மலர் நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும் இல்ல என்று சொன்னான் மாதவன். ஆமா மாதவன், நாளைக்கு ஊருக்கு போறதுக்கான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வைக்கணும், அதனால கொஞ்சம் சீக்கிரமா இன்னைக்கு நான் ஹாஸ்டலுக்கு போகணும் என்று சொன்னாள். நான் உன்னை டிராப் பண்ணிட்டு எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று மாதவன் சொல்லவும், சரி அப்ப நான் எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீங்க சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன் என்று மலர்விழி சொல்லிவிட்டு அவளுடைய வேலையை பார்த்தாள். சரி மலர்விழி, நான் உனக்கு லஞ்ச் டைம் சொல்றேன், எத்தனை மணிக்கு கிளம்பலான்னு, இப்ப நீ வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று மாதவன் சென்றான். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் எல்லாத்தையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்த பிறகு அவள் அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். என்னதான் மாதவன் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட, இருந்தவள் இல்லாமல் இருக்கும் போது அவளுக்கு சிறிது கலக்கமாகத்தான் இருந்தது. அப்படியே மறந்து போக முடியாது அல்லவா என்று அவள் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டாள். பிறகு மாதவன் மதியம் சாப்பிட போகும் பொழுது, மலர்விழி நீ ஒரு 4 மணிக்கு ரெடியாயிரு, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி உன்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டு நான் அப்படியே என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன், கரெக்டா இருக்கும் என்று மாதவன் சொன்னான். சரி மாதவன், நான் 4 o'clock ரெடியா இருக்கிறேன் என்று சொன்னவள், உங்களுக்கு 2 நாளைக்கு லீவு சொல்லிட்டீங்களா என்று மலர்விழி கேட்டாள். சொல்லிட்டேன் மலர்விழி, மெயில் போட்டிருக்கேன், நீ சொல்லிட்டியா என்று மாதவன் கேட்கும் போது, நானும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் மாதவன். சரி, நான் சாப்பிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்கு, நான் அதை போய் பாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சென்றாள். சரி என்று மாதவனும் தலையசைத்தான். இருவரும் அவர்களுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு மாலை 4 மணிக்கு கிளம்பினார்கள். மாதவன் மலர்விழியை ஏற்றி கொண்டு அவளுடைய ஹாஸ்டலில் விட்டுவிட்டு அவளுடைய வேலையை பார்க்க சென்றான். மலர்விழி ஹாஸ்டலுக்கு வந்ததும் தனிமையில் இருப்பதாக உணர்ந்தாள். இவ்வளவு நாள் நம்மளுடன் கீதா இருந்த போது ஒன்றும் தெரியவில்லை, இப்பொழுது அவள் இல்லாதது இவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் மலர்விழி. பிறகு அவளை சமாதானப்படுத்திக் கொண்டு அவளுடைய லக்கேஜ்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் அவளுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய அவளுக்கு போன் வந்தது. அதில் கீதா தான் அவளை அழைத்திருந்தாள். மலர்விழி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று கீதா கேட்கவும், கீதா நீயாடி, இப்பதான் உன நினைச்சிட்டு இருந்தேன், ஹாஸ்டலுக்குள்ள வரவுமே ஏதோ ஒரு தனிமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்று சொல்லவும், எனக்கும் உன்னை நினைச்சு தாண்டி கவலையா இருந்தது, எப்படி நீ தனியா இருக்க போறன்னு எனக்கு கவலையாதான் இருக்கு, எல்லாமே நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் என்று என்னை நானே சமாதானப்படுத்தி விட்டேன்டி. ஆமா, நீயும் மாதவனும் ஊருக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா என்று கேட்டாள். இப்பதாண்டி ஹாஸ்டலுக்கு வந்தேன், வந்ததுமே நாளைக்கு ஊருக்கு வர்றதுக்கான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கேன்டி, மாதவன் கிட்டையும் சொல்லிட்டேன், அவரும் நாளைக்கு ரெடியா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல தான் வரோம் என்கின்ற விஷயத்தை கீதாவிடம் சொன்னாள். சரிடி, அப்புறம் நீ ஊருக்கு நல்லபடியா போனியா? சரவண் எப்ப கிளம்பினார்? என்னை விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல அவர் கிளம்பிட்டாரு, ஏன்னா நிச்சயத்துக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவர் தானே கூட்டிட்டு வரணும், அதுக்காக அவர் அப்பவே கிளம்பி போயிட்டாரு என்று சொன்னாள். சரி கீதா, நீ பார்த்து பத்திரமா இரு, எங்கேயும் போகாத, நாங்க நாளைக்கு கிளம்பி எப்படி மதியத்துக்கு வந்துருவோம் நினைக்கிறேன் என்று சொன்னாள் மலர்விழி. சரிடி, நீங்க ஊருக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க, நீங்க பார்த்து பத்திரமா வாங்க, இப்ப நான் கொஞ்சம் வெளியில நானும் அம்மாவும் கிளம்புறோம், நான் போனை வைக்கிறேன், உனக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு கீதா போனை வைத்தாள். சரி என்று சொல்லிவிட்டு மலர்விழி போனை வைத்த பிறகு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள்.
அப்பொழுது கீதாவுக்கு நம்ம என்ன கிப்ட் வாங்கி கொடுக்கிறது? அவளுக்கு ஏதாச்சும் நம்ம கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். என்ன வாங்கலாம் என்று யோசித்துக் கொண்டு இருந்தாள். சரி, நம்ம மாதவன் கிட்ட கேப்போம், அவர் தான் ஒரு நல்ல ஐடியா கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அவள் அவளுக்கு இரவு உணவு சமைக்க ஆரம்பித்தாள். அவளுக்கென்று ஒரு சமையல் செய்து சாப்பிட்டு விட்டு மாதவனுக்கு போன் செய்தாள். மாதவன் மலர்விழியின் போன் வரவும் எடுத்து, ஹலோ மலர்விழி. என்ன மலர்விழி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க என்று மாதவன் கேட்கும் போது, என்னன்னு தெரியல மாதவன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தனியா இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. கீதா போனது எனக்கு கஷ்டமா ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட தனியா இருக்கணுமே என்கின்ற ஒரு வேதனை ஒரு பக்கம் இருக்கு. மாதவன் என்று சொல்லி மாதவனிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் மலர்விழி. மலர்விழி, நீ ஏன் கவலைப்படுற? நம்ம எப்படி நாளைக்கு போய் கீதாவை பார்க்க தானே போறோம் என்று மாதவன் சொல்லவும், ஆமா மாதவன், கீதா ஈவினிங் கால் பண்ணிருந்தா. என்னடி, ஊருக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? நாளைக்கு காலையில கிளம்பிடுவீங்களா என்று கேட்டா. நானும் ஆமா கிளம்பிடுவோனும், நானும் மாதவனும் கார்ல தான் வரணும்னு சொன்னேன். அவகிட்ட நம்ம கிளம்புற விஷயத்த சொல்லிட்டேன் மாதவன் என்று சொல்லவும், சரி மலர், நீ எதையும் நினைக்காம நிம்மதியா படுத்து தூங்கு என்று மாதவன் சொல்லும் போது, எனக்கு தூக்கமே வரல மாதவன், நீங்க என் கூட கொஞ்ச நேரம் பேசுறீங்களா என்று மலர்விழி கேட்டாள். மாதவன் மலர்விழியின் மனநிலையை புரிந்து கொண்டு சரி என்று அவளுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். இருவரும் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய பேசிக் கொண்டே இருந்து விட்டு ஒரு கட்டத்தில் இருவருக்கும் தூக்கம் வரவும் சரி என்று போனை வைத்து விட்டார்கள். மாதவனிடம் பேசிக் கொண்டு போனை வைத்து தூங்கிய மலர்விழிக்கு எப்பொழுது தூங்கினோம் என்றே தெரியாமல் அவள் தூங்கினாள். அடுத்த நாள் காலை வழக்கம் போல் மலர்விழி விழித்து அவளுக்கு தேவையானது அனைத்தையுமே செய்து கொண்டிருந்தாள். இன்று நம்ம ஊருக்கு போறோம், அதனால காலையில நம்மளுக்கு தேவையான டிஃபன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு நம்ம வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் என்று நினைத்து கொண்டு அவள் ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருந்தாள். இவள் அனைத்து வேலையும் முடித்துவிட்டு குளித்து ரெடியாக இருக்கும் பொழுது மாதவனும் வந்துவிட்டான். மாதவன் வரவும், என்ன மலர்விழி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாதவன், இந்தோ ஒரு லக்கேஜ் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு இப்ப நம்ம கிளம்புறதுதான் பாக்கி என்று சொல்லிக் கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். வீட்டை பூட்டிவிட்டு வந்தாள் மலர்விழி. கீழே வந்த மலர்விழி லக்கேஜ் அனைத்தையும் காரில் ஏற்றிவிட்டு அவள் மாதவன் அருகில் உள்ள சீட்டில் போய் அமர்ந்தாள். என்ன மலர்விழி, கிளம்பலாமா என்று மாதவன் கேட்கும் போது, கிளம்பலாமே மாதவன் என்று மலர்விழி சொல்லவும், ஃப்ரெண்ட பாக்க போறங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு போல என்று கிண்டல் பண்ணினான் மாதவன். நீங்க சொல்ற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு என்று மலர்விழி சொன்னாள். சரி கிளம்பலாமா என்று வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். மாதவன் சென்னையை விட்டு கிராமத்தின் பக்கம் வந்தது இதுதான் முதல் தடவை என்பதால் அங்கு இருக்கும் பச்சை பசேல் என்று கதிர்கள் அனைத்துமே பார்த்து ரசித்துக் கொண்டே வந்தான் மாதவன். மலர்விழி, இந்த ஊரு ரொம்ப அழகா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல், புல்வெளிகள், மரங்கள், ஒத்தையடி பாதை மாதிரி இந்த ஊரே ரொம்ப பசுமையா இருக்கு என்று மாதவன் சொன்னான். ஆமா மாதவன், எங்க ஊரும் இப்படிதான் இருக்கும் என்று மலர்விழி சொல்லிக் கொண்டு இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டே சென்றார்கள். சிறிது தூரம் வந்த பிறகு இருவருக்கும் சிறிது களைப்பாக இருக்கவும் ஒரு இடத்தில் வண்டியை நிப்பாட்டிவிட்டு இருவரும் ஆளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டார்கள். பிறகு வண்டியை எடுத்துக்கொண்டு கீதாவின் ஊரை நோக்கி சென்றார்கள். மதியம் ஒரு 2 மணிக்கெல்லாம் கீதாவின் ஊரை சென்றடைந்தார்கள். கீதாவின் வீட்டு பக்கத்தில் போகும்போது மலர்விழி கீதாவுக்கு போன் செய்தாள். கீதா, நாங்க உங்க ஊருக்குள்ள வந்துட்டோம், இப்ப உங்க வீட்டு பக்கத்துல தாண்டி வந்துகிட்டு இருக்கோம் என்று மலர்விழி சொல்லவும், அப்படியா என்று அவள் மலர்விழியை பார்ப்பதற்கு வீட்டு உள்ள இருந்து வெளியே ஓடி வந்தாள். அப்பொழுது கீதாவின் அம்மா, ஏண்டி இப்படி ஓடுற என்று அம்மா கேட்கும் போது, அம்மா என்னுடைய ஃப்ரெண்டு மலர்விழி வராமா, அதான் அவளை பார்க்க ஓடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். மாதவனும் மலர்விழியும் காரை விட்டு இறங்கி கீதாவை பார்க்கவும் இருவரும் கட்டிப்பிடித்து, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று இருவரும் அன்பு மலை பொழிந்து கொண்டார்கள். ஹலோ மேடம், இங்க நானும் வந்திருக்கேன் என்று மாதவன் சொல்லவும், சாரி மாதவன், மலர்விழிய தனியா விட்டுட்டு வந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, இப்ப அவளை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அதான் நீங்க வந்ததை நான் மறந்துட்டேன், சாரி, உள்ள வாங்க என்று இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே சென்றவர்கள் கீதாவின் அம்மாவை பார்த்து, அம்மா இவதாமா மலர்விழி, என் கூட ஹாஸ்டல்ல ஒன்னா இருந்தவள்,
இவ அவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை என்று மாதவனையே அறிமுகப்படுத்தினாள். ஓ அப்படியாமா, உன்னை பத்தி கீதா நிறைய சொன்ன, நீ தான் அவ கூட இருப்ப, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவ, ஹெல்ப்பா இருப்பன்னு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காமா, எப்படிமா இருக்க என்று மலைவெளியை பார்த்து கீதாவின் அம்மா கேட்கவும், நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க உடம்பு எல்லாம் எப்படி இருக்கு என்று மலர்வெளி கீதாவின் அம்மாவே கேட்டார். எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு என் பொண்ண பத்தின எனக்கு கவலை, அவளுக்கு இப்ப ஒரு நல்ல நல்லது நடக்க போகுது, அப்ப நான் நல்லா தானே இருப்பேன் என்று அம்மா சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு கீதா அவளையும் மாதவனை அழைத்து கொண்டு அவள் ரூமுக்கு சென்றாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.